எம்நாடு செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை தற்போது சுருக்கமாக விரைவு செய்திகளாக காணலாம். வீட்டின் அருகே உள்ள தொட்டியில் 2 வயது குழந்தை தண்ணீரில் விழுந்து உயிரிழப்பு. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ராஜேஷ், இவரது மனைவி கௌசல்யா. இவர் தனது தாய் வீட்டிற்கு 2 நாட்களுக்கு முன்பு வந்துள்ளார். இவரின் 2 வயது மகன் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது அருகில் உள்ள தண்ணீர் தொட்டியில் விழுந்துள்ளார். இதையடுத்து குழந்தை இல்லாததை அறிந்த குழந்தையின் பெற்றோர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த போலீசார் வீட்டிற்கு அருகில் தேடிய போது வீட்டிற்கு அருகில் உள்ள தொட்டியில் விழுந்திருப்பது தெரிய வந்தது. பின்னர் குழந்தையை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்த போது குழந்தை இறந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் தங்க நகையை திருடிச் சென்ற மர்ம நபர்கள். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த எல்லப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் ராகுல். இவர் ஓசூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை புரிந்து வருகிறார். இவரது மனைவி மேனகா தற்போது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து வரும் நிலையில் தனது அம்மா வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் உள்ள 5 சவரன் தங்க நகை மற்றும் 400 கிராம் வெள்ளி கொலுசுகளை திருடி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து நாற்றம்பள்ளி போலீசாருக்கு புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செஞ்சியில் அரசு பேருந்தின் புதிய வழித்தடங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அமைச்சர் செஞ்சி மஸ்தான். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அரசு பேருந்தின் 2 புதிய வழித்தடங்கள் தொடக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு அரசு பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அதே அரசு பேருந்தில் ஏறிய அமைச்சர் பேருந்து நடத்துனரிடம் காசு கொடுத்து பயணச்சீட்டு கேட்டபோது அதற்கு அனைத்து பயணச்சீட்டு கட்டுகளை நடத்துனர் கொடுக்க முயன்ற சம்பவம் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறை மற்றும் முகரம் பண்டிகை விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று அதிகரித்து காணப்பட்டது. மோயர் சதுக்கம், பயன்மரக்காடுகள் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக குவிந்தனர். வார விடுமுறை நாட்களில் சராசரியாக வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையால் சிறு குறு வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் வந்த வாகனம் மரத்தில் மோதி விபத்து. அதிர்ஷ்டவசமாக சுற்றுலா பயணிகள் உயிர் தப்பினர். பாண்டிச்சேரியில் இருந்து கொடைக்கானலுக்கு 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வேனில் வந்துள்ளனர். வனப்பகுதியில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களையும் கண்டு ரசித்துவிட்டு பசுமை பள்ளத்தாக்கு நோக்கி வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த மரத்தில் மோதி நின்றது. இதையறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வாகனத்தை சாலைக்கு கொண்டு வந்தனர். இதனையடுத்து சேதமடைந்த வாகனத்தை அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்தி சுற்றுலா பயணிகளை மாற்று வாகனத்தில் அனுப்பி வைத்தனர். பகுதியில் கொட்டப்பட்டுள்ள குப்பையில் தீ விபத்து ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் தினந்தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகள் அனைத்தும் அப்பகுதியில் கொண்டு வந்து கொட்டப்பட்டு வருகிறது. பேரூராட்சி நிர்வாகம் குப்பை கிடங்கிற்கு எடுத்து செல்லாமல் அப்பகுதியிலேயே வைத்து தீ வைத்து எரித்து வருகின்றனர். இதனால் தீ மளமளவென எரிந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பெயரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனவே இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கார்கூடல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் இளைய பெருமாள். இவர் 10 ஏக்கர் பரப்பளவில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்துள்ளார். சில மாதங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த மரவள்ளி கிழங்கு பயிரில் திடீரென மாவு பூச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் அக்ரோ சர்வீஸ் கொடுத்து மருந்தை பயிர்களுக்கு அடித்துள்ளார். பின்னர் 4 நாட்கள் கழித்து பார்த்தபோது பயிர்கள் கருகி முற்றிலும் நாசமானது. பின்னர் அதிர்ச்சியடைந்த விவசாயி சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கும் தோட்டக்கலை துறைக்கும் புகார் அளித்தார். இதனால் சுமார் 15 லட்சம் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட நிர்வாகம் நிவாரணம் வழங்க விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். ஐயா, நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் கார்கூர்பட்டி கிராமம் நாமரிப்பேட்டை தோட்டக்கலைத்துறை ஒன்றியத்தைச் சேர்ந்த ஒரு விவசாயி. என்னுடைய பெயர் இளையப்பன். என் அப்பா பெயர் ராமசாமி கவுண்டர். கார்கூர்பட்டி கிராமத்தில் நான் விவசாய நிலம் வைத்துள்ளேன். நான் தற்போது மரவள்ளிகள் வந்து சாகுபடி செய்துள்ளேன். மேற்படி பயிரில் வெள்ளைப்பூச்சும் செம்பேதன் தாக்குதலும்
தெரிய ஓரம் பாரம் தெரிந்த காரணத்தினால் மேற்படி பாரதியா குரோசரி சென்டரில் அணுகினேன். இலையை ஒழித்து கொண்டு போய் காட்டினேன். அவர்கள் பரிந்துரையின்படி ஒரு லிக்விட் மருந்தை 30 மில்லியும் ஒரு பவுடர் 7 கிராமும் கலந்து அடிக்க சொன்னார்கள். அந்த விகிதாச்சாரப்படி கலந்து நானே மருந்தை ஊற்றினேன். தோட்டத்தில் வேலையை மருந்து அடித்து முடித்துவிட்டு 4 நாட்கள் கழித்தவுடன் பயிர்கள் அனைத்தும் கருகி செத்துவிட்டன. எனக்கு இன்றைய விலையில் வந்து 1100 ரூபாய் ஒரு மூட்டை விலை போகிறது. பல ஆண்டுகளாக நஷ்டப்பட்ட எங்களுக்கு இந்த ஆண்டு விலை கிடைக்கிற நேரத்தில் இந்த மருந்து அடித்த காரணத்தினால் எனக்கு வந்து ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டு போயிடுச்சு. இந்த இழப்பீட்டை மருந்து கம்பெனி தான் எனக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு இப்போ குறைஞ்சபட்சம் 16 லட்சம் ரூபாய் நஷ்டம். உற்பத்தி செலவே இதுவரைக்கும் எனக்கு 4 லட்சம் ரூபாய் ஆயிருது. அதனால் கண்டிப்பாக எனக்கு அவர்கள் ஒரு 16 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கி கொடுக்க வேண்டும். மேலும் விவசாயிகள் அனைவரும் இது மாதிரி ஏமாந்துட வேண்டாம் என்றும் பரிசோதனை செய்த பிறகே மருந்து அடிக்க வேண்டும் என்றும் விவசாயிகளுக்கும் இந்த கருத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். செவ்வாய்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாண்டுரங்கநாதர் ருக்மணி சமேத திருக்கோவில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த நிலையில் கமல ஏகாதசி தினத்தை முன்னிட்டு பாண்டுரங்கநாதர் ருக்மணி தாயாருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலையில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீ பாண்டுரங்கநாதர் ருக்மணி சமேத உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தேரில் அமர்த்தப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. இதில் பெண்கள் கோலாட்டம் ஆடியபடியும் 51 பெண்கள் கையில் பாண்டுரங்கநாதர் விக்கிரகங்களை ஏந்தியவாறு நகர்வலம் சென்றனர். இந்த நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர். ஈரோடு கோண வாய்க்கால் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம். இவர் சர்க்கரை நோய் காரணமாக ஈரோட்டில் உள்ள பாவேந்தர் பரணி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சை அளித்த நிலையில் கையில் காலில் ஏற்பட்ட காயத்திற்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்படாமல் இருந்துள்ளது. இந்நிலையில் சண்முகத்திற்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அங்கு திரண்ட சண்முகத்தின் உறவினர்கள் தவறான சிகிச்சை அளித்து வந்த மருத்துவமனை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மணிப்பூரில் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த இளம் பெண்கள் பாலியல் வன்கொடுமை நடைபெற்றதை கண்டித்தும் பிரதமர் மோடி அவர்கள் பதவி விலக வேண்டியும் கண்டன முழக்கங்களை எழுப்பி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முகமது அஸ்லம் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், கம்யூனிஸ்ட் கட்சியினர், தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். மதவெறி சங்கிகள் வீழ்கவே, ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு, ஒன்றும் செய்யா ஒன்றிய அரசு, வெக்கம் இல்லையா, வெக்கம் இல்லையா, வெக்கம் இல்லையா, வெக்கம் இல்லையா, நிறுத்து தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, மனுப்பூரி நடக்கும் கொடுமைகளை ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்து. விருத்தாச்சலம் தாலுகா மற்றும் குறிஞ்சிப்பாடி வீசிக்க புதிய மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற பொறியாளர் பாரா நீதிவள்ளல் அம்பேத்கர் சிலைக்கு வீசிக்க நகர செயலாளர் முருகன் தலைமையில் மரியாதை செலுத்தினார். இதில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்ட மண்டல துணை செயலாளர் 5000, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் நெய்வேலி குரு உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிய மாவட்ட செயலாளருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்நள்ளி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பவானி அம்மன் உடனுறை ருத்ரலிங்கேஸ்வரர் கோயிலில் லட்ச தீபத்தையொட்டி ருத்ரலிங்கேஸ்வரருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து ருத்ரலிங்கேஸ்வரருக்கு கற்பூர தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் மேல்நள்ளி கிராமம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.